ஹே எவ்ரிவான், வெல்கம் டு இன்ஃபோஷேர் தமிழ் சேனல். இன்றைக்கி இருக்க நிலைமையில் நமக்கு வரக்கூடிய முக்காவாசி நோய்களோட காரணம் என்னவாக இருக்குன்னா, தவறான உணவுப் பொருட்கள் இல்லைனா உணவு முறைகள், அப்படி இல்லைன்னா நமக்கே தெரியாமல் சாப்பிட்ற கலப்பின உணவுப் பொருட்கள்னால தான். இதில் தெரியாமல் சாப்பிட்றத நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் சைனாவில் தெரிஞ்சே ஃபேக்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ம இன்றைக்கி சைனாவில் தயாரிக்கிற ஆபத்தான போலியான உணவுகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட வியூஸ் என்னன்றதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபேக் ரைஸ். இந்த உலகத்தில் எல்லாரோட ஃபேவரட் ஃபுட் லிஸ்ட்டில் ரைஸும் இருக்குங்க. ஆனால் இந்த சைனாக்காரங்க அதுலேயே நிறையா கலப்பிடம் பண்ணி விற்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சைனாவில் மூணு பேர் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து இந்த ஃபேக் ரைஸ்னால தான் பண்ணதாக இருக்குமாங்க. இந்த ஃபேக் ரைஸை இவங்க எப்படி தயாரிக்கிறான்னா, சிந்தட்டிக் வேக்சிங் அப்படின்ற ஒரு பிளாஸ்டிக்கையும் உடஞ்சி போன பழைய அரிசியும் வச்சு தான் இந்த ஃபேக் ரைஸை தயாரிக்கிறாங்க. இப்படி தயாரித்த இந்த ஃபேக் ரைஸை சின்ன பேக்கெட்டில் ரொம்ப சீப்பான ரேட்டில் விற்கிறனால இதை வாங்கக்கூடிய மக்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக் ரைஸ்லேருந்து எப்படி அவேராக இருக்கலான்னா, நம்ம வாங்குகிற அரிசி கெட்ட அரிசியாக நல்ல அரிசியாக பார்க்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. அரிசியை ஒரு பேனில் போட்டு சூடு பண்ணோன்னா அது ப்ரௌன் கலரில் மாறிச்சுன்னா அது நல்ல அரிசி. ஆனால் அதுவே மாறாமல் கருகின ஸ்மெல் வந்ததுன்னா அது கெட்ட அரிசி. அடுத்தது ஃபேக் நூடுல்ஸ். சாதாரணமாக செய்கிற நூடுல்ஸோட மாவு வந்து அரிசி மாவில் தாங்க இருக்கும். ஆனால் இந்த சைனாக்காரங்க அதிகமாக லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஃபேக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட பொருள் தான் கெட்டு போன அரிசியும் வாத்துக்கு வைக்கிற சாப்பாடும் தாங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் சல்ஃபூரிக் ஆசிடை ஆட் பண்ணி இந்த ஃபேக் நூடுல்ஸை தயாரிக்கிறாங்க. சைனாவில் விற்கக்கூடிய 100%ல் 80% வந்து இந்த மாதிரி ஃபேக் நூடுல்ஸ் தானாங்க. இதை சாப்பிட்ட உடனே அல்சர் பெயின் வர மாதிரி வயிறெல்லாம் எரிய ஆரம்பிக்குமா. அடுத்தது ஃபேக் ஹனி. தேனில் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் இந்த சைனாவில் விற்கக்கூடிய தேன்களில் 95% வந்து போலியான தேன்கள் தானா. இந்த ஃபேக் ஹனியை இவங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, சாதாரண ஜீனி தண்ணியிலையும் உடம்புக்கு ரொம்ப ஆபத்தான கான் சிரப்பையும் அதை கூட கொஞ்சம் கெமிக்கலையும் சேர்த்து தான் இந்த ஃபேக் ஹனியை தயாரிக்கிறாங்க. இதிலிருந்து எப்படி அவேராக இருக்கலான்னா, பாட்டிலில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற தேனையே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊர் சைடில் மலைவாழ் மக்கள் கொண்டு வர ஒரிஜினல் பியூர் தேனை வாங்கி சாப்பிட்லாங்க. அடுத்தது ஃபுட் பீஸ், அதாவது பச்சை பட்டாணிங்க. நார்மலாக சைனீஸ் ஃபுட்டில் ரொம்பவே அதிகமாக எல்லா ஃபுட்லேயும் காணப்படுறது வந்து இந்த பச்சை பட்டாணி தாங்க. இதில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக சாதாரண சோயாபீன்ஸில் கொஞ்சம் ஃபுட் கலரையும் சோடியம் சல்ஃபேட்டையும் ஆட் பண்ணி அப்படியே பச்சை கலரில் இந்த பச்சை பட்டாணிக்கு தயாரிக்கிறாங்க. இதை சாப்பிட்டா எல்லா டிசீஸும், ஏன் கேன்சர் வரைக்கும் கூட பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்காங்க. அடுத்தது ஃபேக் சால்ட். உணவில் ரொம்பவே அத்தியாவசியமான தவிர்க்க முடியாத ஒன்று தாங்க உப்பு. ஆனால் சைனாவில் நார்மல் உப்பை விட இண்டஸ்ட்ரியல் சால்ட்டை தான் 90% யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இண்டஸ்ட்ரியல் சால்ட்டுன்றது சாதாரணமாக டயரை ப்ளீச் பண்ணுறதுக்கு, பேப்பரை ப்ளீச் பண்ணுறதுக்கு, இல்லை மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுங்க. ஆனால் சைனாக்காரங்க இதில் லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக சாப்பிட்ற உப்பை பாதி இண்டஸ்ட்ரியல் சால்ட்டாக மாற்றி விற்கிறாங்க. இதை சாப்பிட்றனால வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே நிறையவே நிறையாங்க. கிட்னி ஃபெயிலிருந்து, பிளட் ப்ரெஷர்லேருந்து, ஏன் கேன்சர் வரைக்கும் கூட பாதிப்புகள் வர வாய்ப்புகள் அதிகமாக. அடுத்தது ஃபேக் ஒயின். சைனாவில் விற்கிற பாதி ஒயின் வந்து ஃபேக் ஒயின் தாங்க. இதுக்கு அவங்க எடுத்துக்கிற ப்ராடக்ட்ஸ் வெறும் ஃபுட் சிரப்பும் அதோட கொஞ்சம் ஆல்கஹாலும் தாங்க. இது ரொம்பவே சீப்பான ரேட்டில் கிடைக்கிறனால நிறையா பேர் இந்த ஒயினை வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்தது ஃபேக் வால்நட்ஸ். வால்நட்ஸ் வந்து ரொம்பவே நியூட்ரிஷன்ஸான ஃபுட்டுங்க. அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் எல்லாமே மூட்டை மூட்டையாக இந்த வால்நட்ஸை விற்றுட்டுருப்பாங்களாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னென்னா, இது ஒரிஜினல் வால்நட்ஸே கிடையாது. இதில் விற்கிற 10 வால்நட்ஸில் பாதி வந்து ஃபேக்காக தான் இருக்கும். ஃபேக்காக இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வால்நட்ஸை உடச்சி அதில் இருக்கக்கூடிய நட்ஸை எடுத்துகிட்டு கான்க்ரீட் கல்லை அந்த நட்ஸ் இருக்கிற இடத்துல வச்சு அப்படியே கம்மை வச்சு ஒட்டி சேல் பண்ணுறாங்கங்க.
இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இல்லைன்னா, இதில் உள்ளே இருக்கக்கூடியது கல் தானே, அதனால் வெயிட் போடுறப்ப ரொம்பவே அதிகமாக காட்டுங்க. அதனால் இந்த சைனீஸ் பீப்புள் இதை அதிகமாக வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தெரியும். ஆனால் சைனாக்கு டூரிஸ்டாக போகிற பீப்புள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வால்நட்ஸ் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையாவே வாங்கிட்டு வந்து வீட்டில் உடச்சி பார்க்குறப்ப தான் அதில் உள்ளே இருக்கக்கூடியது நட்ஸ் இல்லை கல்லுன்றதே பின்னாடி தான் தெரியுமா. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஃபேக் எக்ஸுங்க. எக்குன்ற ஒரு ஃபுட்டு தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்ற ரொம்பவே நியூட்ரிஷன்ஸான ஃபுட்டுங்க. ஆனால் சைனாக்காரங்க இதுலேயும் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஃபேக்கான முட்டையவே செஞ்சு விற்கிறாங்க. அப்படியே அச்சு அசலாக ஒரு ஃபேக்கான முட்டை தயாரிக்கிறதுக்கு இவங்க எடுத்துக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பாராஃபின் பேக்ஸ், அப்புறம் கால்சியம் கார்பனேட், இது ரெண்டை வச்சு அந்த அவுட்டர் லேயரான ஒரு முட்டையோடு தயாரிக்கிறாங்கங்க. அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சக்கரு அண்ட் வெள்ளக்கருக்கு ஜெலிட்டினையும் ஃபுட் குளோரினையும் வச்சு தயாரிக்கிறாங்க. இப்படி தயாரிக்கிற இந்த ஃபேக் முட்டை வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் முட்டை மாதிரியே இருக்குமாங்க. ஆனால் இது ஒரிஜினலாக ஃபேக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. சாதாரணமாக நம்ம வாங்குகிற முட்டையை உடச்சி பார்க்கும்போது அதில் பேட் ஸ்மெல் வந்ததுன்னா அதுதான் ஒரிஜினல் முட்டை. பேர்ட் ஸ்மெல் வராமல் ரொம்பவே நார்மலாக இருந்ததுன்னா அது வந்து ஃபேக்கான முட்டைன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்த்த இந்த ஃபேக்கான சைனீஸ் ஃபுட்ஸ் பற்றி உங்களோட வியூஸ் என்னன்றதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வேறு ஒரு கண்டென்ட்டில் திரும்ப பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய் எவ்ரி ஒன்.